வணக்கம் 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 மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பிரதீப். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் 3 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் மேம். அதுக்கு முன்னாடி வந்து நேத்து மேம் சொன்ன சஜஷன் படி ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம குவிஸ் முடிச்சு அப்படியே ஏப்ரல் 3 போயிடலாம். இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா ஜாக்சன் சார் இப்போ நிக்கிறாரு, நீங்க ஏன் பாக்காதீங்க. அங்க உங்களுக்கு வீடியோ கோர்ஸ்க்கான ஆஃபர் 599 கொடுத்துருக்கோம். crackwithjack.com நீங்க போய் பார்த்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கான குவிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. திஸ் இஸ் அ குவிஸ் டைம், ஓகேயா? சோ இப்போ நம்ம வந்து நேத்து படிச்சதோட குவிஸ் போக போறோம், ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ். சோ எல்லாருமே ரெடியா? சோ டமால் டமால்னு போயிட்டு அப்படியே ஆரம்பிக்க போறோம் அடுத்து ஏப்ரல் 3. சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆட்டிசம் டே. சோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னது? ஏப்ரல் 2. சோ நெக்ஸ்ட் வின்சென்ட் மார்செல்லோ. சோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா என்னது? சோ ஆக்டர். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டாஸ் லாக் புவர். படிச்சீங்களா நேத்து? எவ்வளவு? 25. சோ அடுத்து பிலிப் வாரன் ஆண்டர்சன், இவங்க யாரு? பிசிக்ஸ். சோ அடுத்து விச் கம்பெனி ஹஸ் கம்ப்ளீட்டட் த மேஜர் ஆஃப் கிளாக்ஸோஸ்மித்கின், யாரு? ஹிந்துஸ்தான் யூனிலிவர். அடுத்து who has taken over the manager of Sundaram Home Finance? Lakshapappa. நேத்து பார்த்தோம். இன்னும் லக்ஷப்பா பாத்தீங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் காப் 26 கிளைமேட் சேஞ்ச் சமிட் எங்க? நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கிளாஸ்கோ, யூகே. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 3 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சோ நிறைய பேர் வந்து கமெண்ட் டமால் டமால் டமால்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேற லெவல். நேத்து நம்ம படிச்சது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும், நம்ம க்ளூ கொடுத்தது சரியா, நேத்து பார்த்தது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம், டமால் டமால்னு போயிருவோம் மேம், ஓகே. சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கான செஷன் சொல்லிடுறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் வந்து 7:30 இருக்கு. எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸ்க்கு இன்இக்வாலிட்டி வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 சொல்லி ஒரு கேம் ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ண போறேன். சோ எல்லாருமே 7:30 லைவ் வந்துருங்க. 9 மணிக்கு மார்ச் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் 10 நிமிஷத்துல உங்களுக்கு கவர் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்க போறேன். சோ எல்லாருமே 9 மணிக்கு வந்துருங்க. சோ இப்ப நம்ம டமால் டமால் ஸ்டார்ட் பண்ணி போயிடலாமா? சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் டே, சரியா? இந்த இன்டர்நேஷனல் சில்ட்ரன் புக் டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 2 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த புக் டே வந்து 1956 சரியா, 57 சோ உங்களுக்கு 67 சரியா, நமக்கு பார்த்தாலும் அந்த நம்பர் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, மக்களே இதை கவனிங்க. சோ 1967 வந்து இந்த டே வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது சரியா. ஒருத்தவரோட பிறந்தநாள் தினமாக, யாராவது ஹன்ஸ் கிறிஸ்டின் ஆண்டர்சன், அவரோட பர்த்டே தான் வந்து இவங்க இந்த சில்ட்ரன்ஸ் புக் டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அவர் டென்மார்க்கை சேர்ந்த ஒரு ஆத்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரியா. இந்த ஐபிபிஒய் அப்படின்ற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க சரியா. இவங்க தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து இந்த தடவை ஐசிபிடியை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, எ ஹங்கர் ஃபார் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சரியா. குழந்தைகளுக்குலாம் வந்து ஒரு புக் சம்பந்தமான ஒரு டே இது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லோவேனியா, இதுல இருந்து ஸ்டாட்டிக்கா நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஸ்லோவேனியா சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஸ்லோவேனியாவோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா அந்த இல்ஜூ பிளாஜூபே அப்படின்னு ஏதோ ஒரு பேரு, கரன்சி பாத்தீங்கன்னா யூரோ. ஸோ இதுதான் நம்ம ஸ்டாட்டிக்கா கத்த வேண்டியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டின், எக்ஸாம்ல இதுல இருந்து தீம் இல்லை இந்த டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், பாய் நிர்மல் சிங் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி ஃபார் பாசிட்டிவ் ஆஃப் கொரோனா வைரஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பாய் நிர்மல் சிங் அப்படின்றவர் வந்து ரீசெண்டாக பாஸ் ஆகிருக்காப்புல கொரோனா வைரஸ் தெரிஞ்சோடனே உனக்கு கார்டியாக அரெஸ்ட் வந்து மேலே போயிட்டாப்புல, கண்டிப்பாக வந்தால் நல்லதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்ட் விருதுகளை வாங்கியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு ஃபேமஸ் சிங்கர் பிளஸ் மியூசிக் டீச்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து ஃபெரோஸ்பூர் பஞ்சாப்பில் தான் வந்து இவர் பிறந்திருக்காரு, பஞ்சாப்பை சேர்ந்த ஒரு நபர். இதிலிருந்து நம்ம ஸ்டாட்டிக்காக கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்போட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து சண்டிகர் சரியா. பஞ்சாபோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டிகர். இது சிஎம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமரேந்திர சிங், கவர்னர் பார்த்தீங்கன்னா பிபி சிங் பத்னோர். இதுதான் நம்ம ஸ்டாட்டிக்காக கற்றுக்க வேண்டியது. ஸோ இதுலேருந்து எக்ஸாமில் நம்ம என்ன குவஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வாங்கின அவார்டு என்ன, இல்லைனா இவர் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவர், இல்லைனா இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரியா. ஸோ அடுத்த குவஸ்டின், த கவர்மெண்ட் ஆஃப் விச் ஸ்டேட் ஹஸ் டிசைடட் டு பை மல்டி ஃபிட் ஆக்சிஜன் மேனிஃபோல்ட் கான்ட்ராப்ஷன் டெவலப்டு பை த நேவி. ஒன்றுமே இல்லைங்க, இது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ்னால வந்து கடைசி ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா மூச்சை இழுத்து இழுத்து அவங்க உயிர் இழக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி தான் அந்த மாம், இதை மாம்னு சொல்லுவாங்க, மல்டி ஃபீட் ஆக்சிஜன் மேனிஃபோல்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை சிம்பிளாக வந்து மாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் உள்ள அந்த விசாகப்பட்டினம், இதுதான் அந்த மாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஆக்சிஜனை வச்சு 6 நபர்கள் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரியா. ஒரே ஒரு
ஆக்சிஜன் அந்த கேஸ் சிலிண்டர் மாதிரி வச்சு அது மூலியமா 6 பேருக்கு வந்து அவங்க கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த ஃபெசிலிட்டி. ஸோ மதர் தானே நமக்கு எப்பயுமே ஊட்டி விடுவாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ மாம் ஃபீட், இது பார்த்தீங்கன்னா மல்டி ஃபீட் ஆக்சிஜன். ஸோ மாம் அப்படின்ற சிம்பிள் நேம்ல வந்து வச்சுக்கோங்க இதை, சரியா. இது ஆந்திர பிரதேசில தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேவி தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேசில் இப்போ இதை கொண்டு வந்திருக்காங்க விசாகப்பட்டினத்தில். ஸோ கேபிட்டல் ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து விசாகப்பட்டினம். எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து என்னது குர்னூல். ஜுடிஷியல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல் தான் வந்து விசாகப்பட்டினம். ஜுடிஷியல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா குர்னூல். லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அமராவதி. ஆந்திர பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. கவர்னர் பார்த்தீங்கன்னா பிஸ்வபூஷன். ஸோ இதிலிருந்து நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா இன்ட்ரடியூஸ் மாமா வந்து எந்த ஸ்டேட்டில் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா விசாகப்பட்டினம். இந்த கொஸ்டின் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டாட்டிக்காக வந்து என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆந்திர பிரதேசோட சிஎம் கவர்னர் நீங்கள் பார்த்துக்கோங்க, டமால் டமால் ரீட் பண்ணிக்கங்களோ. சிஎம் கவர்னர் பவர் பிளான் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, சீசேலம், சிம்மத்ரி, ராயல்சிம்மா, நட்டாலோ, தாமோதரம், மச்சகுண்ட். ஸ்டேடியம்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜசேகர ரெட்டி, ஒய் எஸ் ராஜா ரெட்டி, இந்திரா காந்தி, இந்திரா பிரியதர்ஷினி. நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா பப்பிகொண்டா வெங்கடேஸ்வரா. அதே மாதிரி டபிள்யூஎல்எஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தீங்கன்னா கோரிங்கா, கோலரு, நீலப்பாடு, புலிக்கட், ராஜீவ்காந்தி. ஆல்ரெடி நம்ம வந்து க்ளூ கொடுத்து படிச்சதுதான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவர் பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா, கோதாவரி, கிருஷ்ணா, நாகவல்லி, சரியா. ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். இதுக்கான க்ளூ கொடுத்தாச்சு, ஓகே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து நேம் த கவர்மெண்ட் ஆப் லான்ச் டு ட்ராக் த கொரோனா வைரஸ். அதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் சரி, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கொரோனா காண்டி வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க. அதோட யூசேஜை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஆப்போட யூசேஜும் பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்க பேஷனை வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்டருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ்னால வந்து ரிஸ்க் ஏற்படக்கூடியதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி தடுக்கிறதுக்கான ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கிய செத்து, சரியா. ஆரோக்கிய செத்து தான் அந்த ஆப்புக்கான நேம். ஸோ நம்ம அடுத்து போயிடலாம். இதில் வந்து பெருசாக நம்ம படிக்க தேவையில்லை. ஆப்பு சரியா, கொரோனா கேச்சிங் இன்ஃபெக்ஷன் காண்டி ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க, அது ஆரோக்கிய சேது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, கிளியரா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆப் அதே தான், ஆரோக்கிய செத்து தான் அந்த ஆப் இந்த போட்டிருக்காங்க பாருங்க போட்டோ, ஆரோக்கிய செத்து, சரியா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதுல இருந்து ஸ்டாட்டிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய செத்து ஆப்பை வந்து லான்ச் பண்ணது யாருன்னு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரக்கூடிய நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மினிஸ்ட்ரி யாரு, யூனியன் மினிஸ்டர்னு பாத்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத். இந்த ரவிசங்கர் பிரசாத்தோட கான்ஸ்டிடுவன்சி படிச்சுக்கணும், பீகார், சரியா. ஸோ இதுதான் இதில் நம்ம ஸ்டாட்டிக்காக கற்றுக்க வேண்டியது. இதுல இருந்து என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா இந்த கொரோனா வைரஸ்க்கான ஆப்பை வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப் நேம் என்ன, இல்லைனா யாரால் இது லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்ற கேள்விகள் கேட்கலாம், கிளியரா. ஸோ அடுத்த நியூஸ், ஹூ அமங் த ஃபாலோயிங் ஹஸ் ரீசென்ட்லி ரிசைன்ட் ஃப்ரம் த போஸ்ட் எம்டி அண்ட் சிஇஓ. இது பார்த்தீங்கன்னா 98% முக்கியம் அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம், சரியா, பேடிஎம் பற்றின நியூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. இந்த பேடிஎம் பேமெண்ட்டை பற்றி தான் நமக்கு அடிக்கடி நியூஸ் இருக்கும். ரெசிக்னேஷன் நியூஸாக இருந்தாலும் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு பெனிஃபிட். ஸோ யார் ரிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் ஜாதவ், சரியா. பிரவீன் ஜாதவ் அப்படின்றவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேடிஎம்மோட ஸ்டாட்டிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சிஇஓ பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் சர்மா, ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நொய்டா, யூபி, ஓகேவா. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம் மணியை சுட்டுட்டு பிரவீன் ஓடி போயிட்டாரு, பேடிஎம் பிரவீன் இதுதான் க்ளூ. ஸோ இந்த மாதிரிலாம் க்ளூ சிலதுக்கெல்லாம் சில்லி க்ளூ தான் வைக்க வேணும். பேடிஎம் மணியை திருடிட்டு பிரவீன் ஓடி போயிட்டாரு, ஸோ அதனால் ரிசைன் பண்ணிட்டாங்க அவர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து டோனி லூயிஸ் பாசிட்டாவே, அதாவது ஃபேமஸ் மெத்தடை வந்து கிரிக்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நபர் டோனி லூயிஸ்ன்றது. அது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க, டிஎல்எஸ் மெத்தட், சரியா. டிஎல்எஸ் மெத்தட் அப்படின்னா எதுக்கா, ஓ இந்த கேள்விதான் நீங்க கேட்பீங்களா, ஓ டிஎல்எஸ் மெத்தட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டக் ஒர்க் லூயிஸ் டென் மெத்தட். கிரிக்கெட்ல வந்து அந்த டீமோட டோட்டல் ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்றதுக்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஒன்று வந்து டிசைன் பண்ணி கொடுத்த ஒரு நபர் தான் வந்து இந்த டோனி லூயிஸ். இவர் ஒரு கிரிக்கெட்டரும் கூட, முன்னாடி கிரிக்கெட் குள்ள நுழையதுக்கு முன்னாடி ஒரு வயலினிஸ்டா இருந்தார் அப்படி, சரியா. ஸோ இவர் கிரிக்கெட்டர் அண்ட் வயலனிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யூகேவை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம ஸ்டாட்டிக்காக படிச்சுக்க வேண்டியது யூகேவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லண்டன், கரன்சி பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஸ்டெர்லிங், ஓகேவா. இதான் நம்ம ஸ்டாட்டிக்காக படிச்சுக்க வேண்டியது. ஸோ இறந்தவங்களோட ஃபீல்டு என்ன, கிரிக்கெட்டு, அவங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா யூகே அப்படின்னு படித்தாச்சு. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது டிஎல்எஸ் மெத்தட் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சாச்சு.
கிளியர் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ ஐசிஐசிஐ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட க்ளூ கொடுக்கணும்ல நம்ம, இங்கே பாருங்களேன், நம்ம டோனி இருக்காப்லேல, நம்ம டாக் பெட் டோனி, அவர் வந்து டிவியை போட்டாலே வந்து கிரிக்கெட்டை போட்டால் நகலையே மாட்டார், டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ டோனிக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம டாக் டோனிக்கு. ஸோ இந்த டோனியும் கிரிக்கெட்டில் பெரிய புலி. டோனி நேம் வச்சிருந்தாலே கிரிக்கெட்டில் ஒரு புலியாக தான் இருப்பாங்க, நம்ம தோனி மாதிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து போயிடலாம். Which of the following railway factory has set a world record by producing 431 locomotives in financial 2019? ஒண்ணுமே இல்லைங்க, சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா 431 லோகோமோட்டிவ்ஸ் வந்து ரெடி பண்ணி சரியா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட பறைச்சிருக்காங்க. இந்த சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. சரியா, இதுல இருந்து நம்ம ஸ்டாட்டிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ரயில்வேஸோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, யூனியன் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா வந்து பியூஷ் கோயல், அதோட சேர்மன் பாத்தீங்கன்னா வந்து வினோத் குமார் யாதவ், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல உள்ள கம்பெனி தான் அது. ஸோ வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா வந்து கொல்கட்டா, அதே மாதிரி மம்தா பானர்ஜி வந்து யாரு சிஎம், அதே மாதிரி ஜக்தீப் தங்கர் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். ஸோ இதுதான் நம்ம ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதில் எப்படி க்ளூ ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்ரா அப்படின்ற பேர் வச்சிருக்க பெண்கள் எல்லாமே 143 சொல்லி லவ் சொல்ல மாட்டாங்க, 431 தான் லவ் சொல்லுவாங்க. ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டாங்க, லவ் யூ ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் சிங் பண்ணிக்கணும் மக்களே, அப்போ தான் ஞாபகம் சித்ரான்னு பேர் வச்ச பெண்கள்னாலே 431 அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாப் வெயிட்டனுக்கு ஏன் பாப் வெயிட்டன்ற பேர் வந்துச்சு தெரியுமா? சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இவரோட ஹேர் ஸ்டைல் பாத்திருக்காங்க, பாப் கட் பண்ண மாதிரி இருந்திருக்கு, ஆளு தூக்கும் போது ரொம்ப வெயிட்டா வேற இருந்திருக்காரு. சோ அதனால பாப் வெயிட்டன் அப்படின்ற ஒரு பேரையே அவர் கொடுத்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கி வெயிட்ட காட்டியிருக்காரு. சரியா, அவரோட வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 112 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எப்படி க்ளூ சிங் பண்ணு பாத்தீங்களா? சோ இந்த பாப் வெயிட்டன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா யூகேவை சேர்ந்த ஒரு நபர், அதே மாதிரி வந்து ஏஜ் இவருக்கு 112 ஏஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ யூகேவோட கரன்சி பாத்தீங்கன்னா வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங், கேபிட்டல் பாத்தீங்கன்னா லண்டன். இதுதான் நம்ம ஸ்டாட்டிக் அதுல இருந்து கத்துக்க வேண்டியது. சோ அடுத்த நியூஸ், ஆடம் ஸ்லிங் சிங் சிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லிங் சிங்கர் அப்படின்ற ஒரு பாஸ் ஆயிருக்காப்புல, கொரோனானால வந்து பாஸ் ஆயிட்டாரு, ஒரு ஃபேமஸ் சிங்கர். சரியா, இவர் பார்த்தீங்கன்னா வந்து கிராமி அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார் மியூசிக்கு. நான் வந்து கிராமி அவார்டு எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா வந்து கிராமி அவார்டு ரிலேட்டட் டு விச் ஃபீல்டுன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து கிராமி அவார்டு வந்து மியூசிக்குக்காக கொடுக்கப்படுற ஒரு அவார்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் கம் மியூசிஷியன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இவர் வந்து எந்த இடத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ். இதுல இருந்து நம்ம ஸ்டாட்டிக்கா படிச்சுக்க வேண்டியது கிராமி அவார்டு ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு மியூசிக், அதே மாதிரி யூஎஸோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் டிசி, கரன்சி பாத்தீங்கன்னா டாலர். இது நம்ம படிச்சுக்கணும். இதை எப்படி க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா சிங்கர் சிங்கர் பாட்டு பாடம் நம்ம என்ன செய்வோம், டிங்க 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 நம்ம ஆடுவோம். சோ ஆடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆடம் சிங்கர் ஆடம். சோ இந்த மாதிரி க்ளூ நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சோ அடுத்து போயிடலாம். சரியா, சோ அடுத்து ஸோ இப்போ இதுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விச் ஆர்கனைசேஷன், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு வந்து நம்ம டிவியில் காட்டும் போது இட்டாலியில் எப்படி இருக்கு, யூஎஸ்ல எப்படி இருக்குன்னா எல்லாருமே ஒரு ஒயிட் கலரில் இப்படி கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு சூட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பயோ சூட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த சூட்டை வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா, கொரோனாவை வந்து நம்ம தடுக்கிறதுக்காண்டி, அதுலேருந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காண்டி, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்டிஓ. சரியா, டிஆர்டிஓ உங்களுக்கே தெரியும். சரியா, ஸோ இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்டிஓ இதுல இருந்து நம்ம ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, இது வர எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்னா 1958. இதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா சதீஷ் ரெட்டி. இந்த டிஆர்டிஓ வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் வருது. சரியா, இதோட மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷ்வர்தன், அவரோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. சரியா, ஸோ இதுதான் இதில் நம்ம படிக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எஸ்பிஐ கார்டு, அதாவது எஸ்பிஐ கார்டு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன ஒண்ணுமே இல்லம்மா, நம்ம வந்து இப்ப கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம திரும்ப பில் பே பண்ணுவோம், அதுக்கெல்லாம் இஎம்ஐ மாதிரி பே பண்ணுவோம்ல, அந்த கிரெடிட் கார்டுக்கான அந்த கட்டுற அந்த காசுகளை வந்து 3 தள்ளி வச்சிருக்காங்க. லோன் நம்ம எடுக்கிறோம், கிரெடிட் கார்டுமே லோன் எடுக்கிற மாதிரி தான் முன்னாடி எடுக்கிறோம்ல, அதுக்கான பணத்தை திரும்பி கட்டுறதுக்கு 3 தள்ளி நீங்க கட்டிக்கலாம். மோரட்டோரியம் அப்படின்னாலே வந்து மோரட்டோரியம் பீரியட், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான பேங்கிங் அவனஸ் இது.
மோரட்டோரியம் பீரியட், முக்கியமான பேங்கிங் டெர்மினாலஜி, இதை பத்தி சொல்லிட்டு நான் போயிடுறேன். மோரட்டோரியம் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பணம் வாங்கிவிட்டு வட்டி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் மோரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த மோரட்டோரியம். ஸோ எஸ்பிஐ கார்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, கிரெடிட் கார்டு டியூஸ் வந்து திரும்பி கட்டுறதுக்கு 3 மாதம் கழிச்சு நீங்க கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ கார்டு வந்து இந்த எஸ்பிஐ கார்டோட பேமெண்ட் சர்வீஸோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ஹர்தயால் பிரசாத், அதே மாதிரி சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா ரஜினிஷ் குமார். இந்த எஸ்பிஐ கார்ட்ஸோட ஹெட்குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குரகான் ஹரியானா. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நியூ டெல்லின்னு வரும், நியூ டெல்லி வந்து கிடையாது. அவங்களோட அபிஷியல் வெப்சைட் எஸ்பிஐ கார்டுல போனீங்கனாலே அவங்க ஹெட்குவார்டர்ஸ் வந்து குரகன் ஹரியானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, கிளியரா எல்லாத்துக்குமே? சோ அடுத்தது, விச் கம்பெனி இன் கோஆர்டினேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் அண்ட் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஹாஸ் டெவலப்ட் கோவிட், அதாவது குவாரண்டைன் அலர்ட் சிஸ்டம். கோவிட் கொரோனா வைரஸ்னால வந்து தனிமைப்படுத்தி பட வச்சிருப்பாங்க அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க. சரியா, அவங்க ஏதாவது தகாலிட்டி விட்டாங்கன்னா வந்து அலர்ட் பண்றதுக்காண்டி, நமக்கும் பரவிடக்கூடாதுல்ல. ஸோ கொரோனா வைரஸ் இருக்க ஏரியால இருந்து நம்ம விலகி இருக்கணும்ல. ஸோ அப்படி அலர்ட் பண்றதுக்காண்டி ஒரு ஆப் தான் இது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சி டாட் அப்படின்றவங்க தான் வந்து இதை வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேயா, ஸோ இதோட மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரவிசங்கர் பிரசாத். சரியா, இதோட கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா பீகார். சரியா, சி டாட் அப்படின்றவங்க தான் வந்து வி டாட்டா, சி டாட்டியா, அவசரத்தில் வி டாட்டின் கிருத்திக் செல்வி போடுறீங்க. ஸோ நிறைய பேர் அருமையாக கமெண்ட் பண்றீங்க, உங்களை நான் பார்க்குறேன். ஃபேடட் ஹிப்லின், மனோஜ்குமார், அபிராமி, சிஜின், ஸோ எல்லாருமே சூப்பரா. சிஜின் மலையாளத்து பேர் மாதிரி இருக்குல்ல, சிஜின். ஸோ நம்ம மலையாள மக்களும் வந்து பார்க்கறான்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட்டுக்கு. ஸோ அடுத்த நியூஸ், ஸோ த கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி ஒன்றும் இல்லை. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, டாக்ஸி டிரைவர்லாம் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து ஆட்டோ போறது இதெல்லாம் வந்து யாருமே ஆட்டோல ஏற மாட்டாங்களே லாக்டவுன்ல இருக்கும்போது. எவன் வந்து எவன் எங்க டிராவல் பண்ணி போறான்? ஸோ அவங்க எல்லாருமே கஷ்டத்துல இருப்பாங்க. ஸோ நியூ டெல்லி என்ன பண்றாங்க, இந்த கவர்மெண்ட், டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, 5000 ரூபாய் சும்மா நிதி மாதிரி கொடுக்குறாங்க. அப்புறம் இயர்லியா கொடுப்பாங்க, மந்த்லி தான். சரியா, இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் பீரியட் முடிகிற வரை அவங்க கொடுப்பாங்க. ஸோ 5000 கொடுக்குறாங்க. நியூ டெல்லி தான் வந்து கவர்மெண்ட் தான் அதை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும், எல்லாத்துக்குமே நான் பர்சன்டேஜ் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அதில் முக்கியத்துவத்தை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து இதே கொஸ்டின் அப்படியே கேட்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதுலேருந்து நம்ம ஸ்டாட்டிக் தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, டெல்லியோட சிஎம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், அதே மாதிரி கவர்னர் பார்த்தீங்கன்னா அனில் பாய்ஜால். இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அடுத்து, The government of Dash launched online self-assessment tool. எல்லாமே கொரோனா காண்டி தான். கொரோனா வருது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை வந்து கொண்டு வராங்க. எல்லாமே எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து கொரோனால இருந்து சேஃப்டி பண்றதுக்காங்க. இப்போ உங்களுக்கு கொரோனா இருக்குன்றீங்களா, தயவு செய்து கிட்ட உட்காராதே. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா. சரியா, மகாராஷ்டிரா தான் வந்து இந்த ஆன்லைன் செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா வந்து நம்ம கொரோனா பேஷண்ட்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நம்ம விலகி இருக்கலாம் அப்படின்றதுக்காண்டி அந்த ஆன்லைன் செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல். ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டாட்டிக்கா கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவோட கவர்னர் பகத்சிங் கோஷியாரி, சிஎம் பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே, கேபிட்டல் பாத்தீங்கன்னா மும்பை. இன்னும் நம்ம ஸ்டாட்டிக்கா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவோட வைல்ட் லைஃப் சாங்சுவரி. சரியா, இது எல்லாமே மக்களே படிச்சுக்கங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவோட ஸ்டேடியம்ஸ். சரியா, அதே மாதிரி மகாராஷ்டிராவோட பவர் பிளான்ட், இதுக்கெல்லாமே க்ளூ வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 நிமிஷத்துல உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட நியூஸை 9 மணிக்கு நான் கொடுக்க போறேன். மக்களே எல்லாருமே வந்து அந்த வீடியோக்கு வந்துருங்க. சரியா, ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் புதுசா கொண்டு வரோம், உங்க சப்போர்ட் இருந்தா எல்லா மாசத்தையுமே கவர் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த குவெஸ்டின், விச் கம்பெனி ஹஸ் ஜாயின்ட் ஹேண்ட் வித் ஐடிசி ஃபுட் டு மேக் ஹோம் டெலிவரி ஆஃப் எசென்சியல் ஐட்டம். சரியா, அத்தியாவசியமா
தேவையா இருக்க ஐட்டம்லாம் வந்து ஐடிசி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஜாயின் ஹேண்ட் வச்சு வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாமினோஸ். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாமினோஸ் வந்து ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து யூஎஸில் இருக்குது. யூஎஸோட கரன்சி பார்த்தீங்கன்னா வந்து டாலர், யூஎஸோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் டிசி. இந்த டாமினோஸோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஆலிசன், அவ்வளோதான். இதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க, பீஸா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து The Gujarat government has announced the financial assistance dash rupees per day of each animal for the month of April for registered gaushalas. மக்களே, கௌஷலாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடுகள், மாடுகளுக்கு ஷெல்டர் பண்ணுற ஒரு இடம். ஷெல்டர்னா என்ன? மாடுகளுக்கான ஒரு பிளேஸ், நிறையா மாடுகளுக்கான ஒரு பிளேஸ் வந்து வச்சிருக்கிறது, நிறையா மாடுகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதா வந்து கௌஷலாஸ்ன்னு சொல்கிறாங்க. மாட்டு பண்ணை மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து கௌஷலாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா வந்து ஒவ்வொரு அனிமலும், இந்த கௌஷலாஸில் இருக்க ஒவ்வொரு அனிமலுக்கும் சரியா டெய்லியும் 25 ரூபாய் வந்து ஒரு நிதி மாதிரி கொடுக்குறாங்க குஜராத் கவர்மெண்ட், சரியா? ஸோ இந்த கௌஷலாஸ் ஃபர்ஸ்ட் எங்க வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானால, ரிவாரி அப்படின்ற ஒரு இடத்துல ஹரியானால தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கௌஷலாஸ் வரப்பட்டது. இது ஒரு ஸ்டாட்டிக் நியூஸ், சரியா? வேற ஸ்டாட்டிக்காக நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் இதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. குஜராத்தோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா காந்திநகர், குஜராத்தோட கவர்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சரியா தேவராத், குஜராத்தோட சிஎம் பாத்தீங்கன்னா வந்து விஜய் ரூபானி. இது ஃபர்ஸ்ட் ஹரியானாலாம் வந்து இந்த கௌஷலாஸ் அப்படின்னு உடனே கொண்டு வந்தாங்க. படம் இருக்கு பாத்தீங்களா, மாடுகள்லாம் வச்சிருக்க ஒரு பண்ண மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஒவ்வொரு அனிமலுக்கும், ஒவ்வொரு அனிமலுக்கும் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா 25 ரூபாய்கள் கொடுக்குறாங்க. அதை வச்சு அவங்களை நம்ம பாதுகாத்துக்கலாம், சரியா? அடுத்து குஜராத்ல இன்னும் நம்ம ஸ்டாட்டிக்க கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களே, குஜராத் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஜம்பகுதா, ஜெசோர், குச்சி, மிட்டியாலா, போர்பந்தர், ராம்பாரா, ரத்தன் மகால், அதே மாதிரி குஜராத்தில் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா மாதவ் சிண்டியா, ஏகா அரேனா, சர்தார் பட்டேல், கந்தேரி கிரிக்கெட் ஸ்டேடியம், அதே மாதிரி குஜராத்தில் ஒரு ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட். ஸோ இதெல்லாமே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக கற்று வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் அக்கார்டிங் டு விச் ஆர்கனைசேஷன் இந்தியா எக்கனாமிக் க்ரோத் எக்ஸ்பெக்டட் டு ஸ்லோ டவுன். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2021 பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட எக்கனாமிக் வந்து ஸ்லோ டவுன் ஆயிரும், 4%க்கு ஸ்லோ டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ADB, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏன்னா இப்போ கொரோனானால ரொம்ப எக்கனாமிக் பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப இருக்கு. ஸோ வந்து 4%க்கு வந்து அது தள்ளப்பட்டிருக்கு, எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கணிச்சிருக்காங்க. ADB 4% ஆகும் ஃபினான்ஷியல் 21 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ADBயோட ஹெட்குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸு, அதே மாதிரி பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா மசத்சுபு அசக்கவா, மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ADBல வந்து 68 இருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த கொஸ்டினும் கேட்பாங்க, IMFல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, ADBல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னு முக்கியமாக மட்டும் கேட்பாங்க. இந்த வேர்ல்ட் பேங்க்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க, இந்த மாதிரி மெம்பர் கண்ட்ரிஸ் முக்கியமானது மட்டும் கேட்பாங்க, அதை படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஸ்டாட்டிக்காக இதுதான் படிக்கணும். என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4% இல்லைனா யார் வந்து இந்த க்ரோத்தை சொன்னது ADB அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து, விச் பேங்க் லான்ச்சர் 3 new products டு சப்போர்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் போல்ட்ரி பிளேயர்ஸ் இன் 3 அந்த இன்ஃபர்மேஷன் செக்டர் டூரிங் கரண்ட் COVID-19 பேண்டமிக். இந்த கோவிட் ப்ராப்ளம் இருக்க இடத்துல வந்து ஒரு பேங்க் வந்து 2-3 new products வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஃபார்மரை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி. கிசான் கிரெடிட் கார்டெலாம் வந்து லோன் கொண்டு வந்திருக்க மாதிரி ஒரு நிறையா நியூ ப்ராடக்ட் மீன்ஸ் ஒரு அந்த லோன் கொஞ்சம் நிறையா தர ஃபெசிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி தர ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த பேங்க் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பேங்க், சரியா? இந்தியன் பேங்க் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியன் பேங்கோட டாக்லைன் பார்த்தீங்கன்னா, யுவர் ஓன் பேங்க், உங்களோட பேங்க், நீங்க பணத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு. ஹெட்குவார்டர்ஸ் இந்தியன் பேங்கோட சென்னை, சிஇஓ பாத்தீங்கன்னா பத்மதா சுந்தரு அப்படின்றதான் வந்து இவங்க சிஇஓ. அதே மாதிரி இந்த பேங்கோட ஹெட்குவார்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிசிஐயோட பேங்கோட ஹெட்குவார்டர்ஸ் வந்து மும்பை, எஸ்பிஓட ஹெட்குவார்டர்ஸ் மும்பை, HDFC மும்பை, யூகோ பேங்கோட ஹெட்குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா கொல்கத்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல ஸ்டாட்டிக்கா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்தியன் பேங்கோட இதுதான், சரியா? ஸோ இந்த இதுல இருந்து கொஸ்டின் என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த 3 new products ஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ண வந்து யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ அடுத்து கூகுள் பார்த்தீங்கன்னா வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க சம் மச் ஆஃப் அமௌண்ட்டை வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்ட் செக்கர்ஸ்க்கும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும். எதுக்குன்னா ஃபைட் அகைன் கொரோனா வைரஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். எல்லா கொஸ்டினுமே கொரோனா வைரஸ் காண்டி வருது சார். ஆமா, வைரஸ் உங்களுக்கு வந்தாதானே தெரியும், அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சரியா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா பத்தின மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கூகுள் அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ரொம்ப பரவிட்டு இருக்கு, சரியா? அதை வந்து குறைக்கணும்,
சரியா, உண்மையான நியூஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கூகுள் என்ன செய்யறாங்கன்னா இந்த வேலையை பாக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5 மில்லியன் கொடுத்திருக்காங்க. என்ன அது இன்ஃபர்மேஷன், ஃபேக் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இப்ப வந்து அதாவது கொரோனா மக்கள் இருக்கவங்கலாம் வந்து குரான் படிங்க, பைபிள்லாம் படிங்க, உங்களுக்கு உடனே வந்து கொரோனா சரியாயிரும் அப்படின்னு. இல்லை, நாலு தடவை வாயை மேலத்துக்கு ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதுனீங்கன்னா கொரோனா சரியாயிரும், இந்த மாதிரிலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வதந்திகள்லாம் பரவுது. ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அந்த கூகுள் பிளாட்ஃபார்ம் மட்டும் தூக்கி விடுறதுக்கு அதுக்காக இந்த 6.5 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதான் இந்த நியூஸ். இந்த அமௌண்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க, எதிர்பார்க்கலாம். கொஸ்டின் கூகுள் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காங்க, கூகுள் நேமை படிச்சுக்கோங்க, எதிர்பார்க்கலாம். ஸ்டாட்டிக்காக படிச்சுக்க வேண்டியது கூகுளோட சிஓ சுந்தர் பிச்சை. இது 1998 வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் இங்க், ஹெட்வார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா யூஎஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, கிளியரா? ஸோ அடுத்து கடைசி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஒரு ஜட்ஜு போட்டிருக்காங்க பெர்மனண்டா. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஜினேஷ் ஓஸ்வால். சரியா, நம்ம ரஜினியை வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஜம்மு காஷ்மீர் கோர்ட்டுக்கு போய் வேலை பாருங்க. இப்போ கொரோனா டைம், படத்தில் வந்து காசுகள் வராது. ஸோ நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் கோர்ட்டில் போய் வேலை பாருங்க. ஆமாம், இதுதான் க்ளூ, நீங்கள் வச்சுக்கோங்க மக்களே. சரியா, ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸில் உங்களுக்கு 20 நியூஸையும் பக்காவாக கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7:30 ஒரு செஷன் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்பிஐ பியோ பிலிம்ஸ் காண்டி 1, 2, 3 டைமர் ஃபிக்ஸ் பண்ணி 1 ஒரு டைம், அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 ஒரு டைம், 3 ஒரு டைம். இன்இக்வாலிட்டியை 3லாம் வந்து ஏலியன் லெவல் அப்படி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பக்காவாக இருக்கும் அந்த செஷன், எல்லாருக்குமே ஒரு புது கேமாக இருக்கும், எப்படி படிக்கணுன்றது தெரியும். ஸோ தயவுசெய்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7:30 இன்இக்வாலிட்டி செஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி 9 மணிக்கு மார்ச் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 100+ நியூஸை வந்து ஒரு 10 டாபிக் கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆபிச்சுவரி, எம்ஓயூஸ், ரேங்கிங், இந்த மாதிரி 10 டாபிக் கீழே வரக்கூடிய 100+ நியூஸை வந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கவர் பண்ண போறேன். ஸோ எப்படி அப்படின்றத வந்து நீங்க வந்து 9 மணிக்கு வந்து பாருங்க. எனக்கு கூட சொல்ல மாட்டாரு எப்படின்னு. ஸோ எப்படின்றத பாருங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நான் மெயினாக வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து புதுசாக ஒரு மக்களை நான் கூப்பிட்டு வரும்போது எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க. சரியா, சில பேர் போறாங்க வராங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க எப்படி போக மாட்டாங்க, இங்கே தான் இருந்து ஆகணுன்ற கட்டாயம். ஸோ அதனால தான் நான் உங்களை நம்ம சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. அவங்க கூடிய சீக்கிரம் வந்து ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி நீங்கள். சரியா, ஸோ நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க இந்த பிஜிலின் கோல்டுசன். சரியா, இவர் வந்து அதை கமெண்ட் போட்டே தான் ஆவேன் என்று அந்த சேனலே கமெண்ட் போடுறாரு. அதை நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லிட்டேன் நேத்தே. சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க 9 மணிக்கு. சரியா, ஸோ நிறைய பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அது எப்படி நீங்க 10 நிமிஷத்துல வந்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா 9 மணிக்கு வரக்கூடிய வீடியோல நான் முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு காண்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் முடிச்சு காட்டுவேன். ஓகே, அதே மாதிரி இந்த முடியாது வைக்காது இந்த மாதிரி இருக்கிறனால நீங்களாம் சில பேர்லாம் வந்து பாஸ் பண்ணாம இருக்கீங்க. முடியும் அப்படின்னு நினைக்க, முடியும் நினைக்க, நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்க. இந்த முடியாது வைக்காது டிமோட்டிவேஷன் வந்து எப்படி கிளியர் முடியும் அப்படின்ற ஒரு கெத்து வேணும். நேத்து கூட ஒருத்தர் பார்த்தேன், 10 நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணியே முடிக்க முடியாது, எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ ரிவைஸ் பண்ணி காட்டுகிறேன் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு விடைபெறும் உங்கள் ஜாக்சன் டின் டின் டினின் உங்கள் பிரதட்சணம்.